ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிற தமிழம் சரஸ்வதி சீரியலோட ஸ்டார்டான ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். நேற்று எபிசோடில் தமிழ் வந்து ஆதாரத்தை தேடிட்டு கொலை நடந்த இடத்துக்கு வந்துட்டு தன்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு அழுதுட்டுருக்காரு. அப்போ அங்கே ஒரு வயசான ஒரு குரல் கேட்குது, என்ப்பா செத்தவங்களோட சொந்தக்காரங்களா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. யார் இதுன்னு தேடிட்டு போகிறாங்க. அங்கே கண்ணு தெரியாத ஒரு வயசானவர் இருக்கார். இந்த கொலையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு தமிழ் கேட்குறாரு. ஆமாப்பா, அப்போ நான் இங்கே தான் இருந்தேன். ஒரு வயசான அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணும் காரில் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசான ஆளும் ஒரு சின்ன பையனோட குரல் கேட்டுச்சு. அவங்க தான் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த அம்மாவோட குரல் அடங்கிடுச்சு, அப்புறம் அந்த பொண்ணோட குரல் அடங்கிடுச்சு, அப்புறம் அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்துச்சு. அந்த மாசமாக இருந்த பொண்ணு வந்து அவங்கள காப்பாற்ற தான் வந்துச்சு. அப்போ அந்த டைமில் வெளில வந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நான் என் காதால் கேட்டேன், ஆனால் இதால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்தப்போ நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தமிழ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, இதை வந்து அப்படியே கோர்ட்டில் சொல்லுங்கள், என் பொண்டாட்டியை நான் அப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாப்பா, நான் எதுக்கு உயிர் வாழ்றேன்னு தெரியல, உன் பொண்டாட்டி காப்பாற்ற நான் ஹெல்ப் பண்ணுறேன், எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேன்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் சரஸ்வதி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்ஸ்பெக்டர் அடுத்த கேஸ் உங்களோட தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. கோதை வந்து சரஸ்வதியை உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது இன்றைக்கி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. தமிழும் சரஸ்வதிக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு அர்ஜுன், பரமன், கலிவரதன், அவங்க பையன் எல்லாருமே வந்திருக்காங்க. என்ன இவன் ரொம்ப தைரியமாக இருக்கான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லாம் உதாரு உள்ளே எல்லாம் பயந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு பரமன் சொல்கிறாரு. கோர்ட்டில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சரஸ்வதி தான் கொலையாளி, அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், கன்சீவாக இருக்காங்கலாம் பரிதாபம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. உங்கள் தரப்பில் ஏதாவது சாட்சி கொண்டு வந்திருக்கீங்களான்னு ஜட்ஜு வந்து சரஸ்வதி தரப்பில் ஆயிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு சாட்சி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு வராங்க. இவரே ஒரு கண்ணு தெரியாதவர், இவர் ஒரு சாட்சியை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் எங்கள் தரப்பு நாயத்தை சொல்ல எங்களுக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு நீதிபதியும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கூண்டில் ஏறி இந்த பெரியவர் வந்து அப்போ அங்கே தான் இருந்தார். இவர் ஒரு பாட்டு பாடுறவர், அன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே ஒரு சேஃப்டிக்காக அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு, இதை கேட்கணும் அப்படின்ட்டு வந்து தமிழ் கேட்டுக்கிறாரு. அவர்னே சரின்னு ஜட்ஜும் அதை ப்ளே பண்ணி கேட்குறாங்க. அதில் வந்து கலிவரதனோட குரலும் மேகனா அப்புறம் அவங்க அம்மாவோட குரலும் அதில் இருக்குது. அதை அந்த வயசானவரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நமச்சி அது கூட சேர்ந்து இன்னொருத்தர் கலிவரதன் அவங்க பையன் நாலு பேரையும் பேச வைக்கிறாங்க. நமச்சி வந்து தமிழோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் யாரும் தெரிலன்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது இவங்க தான் அன்றைக்கி அந்த கொலை நடந்த இடத்துல இருந்தது இவங்க தான் சொல்கிறாரு. அதுக்கு கலிவரதன் அவங்க பையனும் இவங்க சொல்கிறலாம் ஒத்துக்க முடியாது, இவங்க ஏதோ வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்கள ஆயரும் வந்து இந்த மாதிரி வந்து யார் வேணாலும் ஒரு டூப்ளிகேட்டாக செத்தவங்களோட குரலை கூட ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. ஆடியோ ஆதாரத்தை வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்ட்டு ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜட்ஜ் தமிழும் சரஸ்வதியும் ஷாக் ஆகிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சிடுச்சு. தமிழும் நமச்சியும் பட்ட கஷ்டம் வீணாக போகாமல் இருக்கணும். இந்த சாட்சியை வந்து ஜட்ஜு ஏற்றுக்கிட்டு சரஸ்வதியை பெயிலாவது கொடுத்து வெளில அனுப்புகிறாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேகனா கொலைக்கு நியாயம் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.